Hi friends, selamat malam. Today ni kita nak baca apa orang. Apa ni? Number TNPSC channel lah. Yatta magapit Tamil. Adalah over yella patut turukon. Atada yel yattila nangada topic manida yendiram. Atada yel yattila ainada topic yap yella kanam so inda rende topic inda the video la baca apa orang. So pakat tu kumuneri number channel lah idori subscribe panala. Apa ni? Subscribe panikinga kandi pa useful arukon. Okay friends, bangga number video agla polam. TNPSC channel, Yetamakaput Tamil, Yel Yetila, Nanga the topic, Mani the Yendiram. So, on the topic one, the Kada Pogadi and Radanala, and the topic one, the end the question in La, other one more question in La, so another topic update to Pogar the Vida, and the topic little Nul Veli Matu Pakala. Part of Pagatilirka, Nul Veli. சிறுகதை மன்னன் என்று போற்றப்படும் புதுமை பித்தனின் இயற்பெயர் சோ விருத்தாச்சலம். சிறு கதைகளில் புது புது உத்திகளை கையாண்டவர் என்று இவரை திறனாய்வாளர்கள் போற்றுகின்றனர். 100 மேற்பட்ட சிறுகதைகளை படைத்துள்ளார். சில திரைப்படங்களுக்கு கதை உரையாடலும் எழுதியுள்ளார். கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் சாப விமோச்சனம் பொன்னகரம் ஒரு நாள் கழிந்தது போன்றன இவரது சிறு கதைகளுள் புகழ் பெற்றவை. மணிக்கொடி இதழில் வெளியான புதுமை பித்தனின் சிறுகதை ஒன்று இங்கு தரப்பட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப்பிக்கில் ஒன் மார்க் இல்லாததுனால இந்த டாபிக் வந்து நூல் வெளியோடு முடியுது. அடுத்ததா நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். இயல் 8, அதில் 5வது டாபிக் யாப்பு இலக்கணம். ஸோ இந்த டாப்பிக்கில் இருக்க கொஸ்டின் அண்ட் ஆன்சரை பார்க்கறதுக்கு முன்னாடி யாப்பு இலக்கணம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கொஸ்டின் அண்ட் ஆன்சரை பார்க்கலாம். அப்படியே மேல இருந்து அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. பாவலர்கள் தம் உள்ளத்தில் தோன்றும் உயர்ந்த கருத்துக்களை பாடலாக படைக்கின்றனர். குறிப்பிட்ட வடிவத்தில் இலக்கணத்திற்கு உட்பட்டு எழுதப்படும் கவிதைகளை மரபு கவிதைகள் என்பர். இலக்கண கட்டுப்பாடுகளுக்கின்றி கருத்துக்கு மட்டும் முதன்மை கொடுத்து எழுதப்படும் கவிதைகளை புது கவிதைகள் என்பர். மரபு கவிதைகள் எழுதுவதற்கான இலக்கணம் யாப்பு இலக்கணம் எனப்படும். ஃபர்ஸ்ட் இலக்கணம் அப்படின்னா என்ன? இலக்கணம் என்பது ஒரு மொழியின் இலக்கண கட்டமைப்பை பிழையில்லாமல் கற்றுக்கொள்வதற்கு தேவையான விதிகளின் தொகுப்பு. இந்த இலக்கண கட்டமைப்பை வரையறுக்கும் விதிகளின் தொகுப்பு என்பது எழுத்து மற்றும் சொல் ஆகும். இது எல்லா மொழிகளிலும் உள்ள பொதுவான இலக்கண விதிகள் ஆகும். யாப்பு இலக்கணம் அப்படின்னா என்னன்னா, மரபு கவிதைகள் எழுதுவதற்கான இலக்கணம் யாப்பு இலக்கணம் எனப்படும். இப்போ ஒரு கவிதை எழுதுறோம் அப்படின்னா அந்த கவிதையில வந்து கருத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இலக்கண கட்டுப்பாடின்றி அமையும் கவிதைகளை புது கவிதை என்பர். அதுவே இலக்கண கட்டுப்பாடுகளுடன் எழுதப்படும் கவிதைகளை, அதாவது மரபு கவிதைகளை எழுதுவதற்கு பயன்படும் இலக்கணம் தான் யாப்பு இலக்கணம். யாப்பு இலக்கணத்தின் படி செயலுக்கு உரிய உறுப்புகள் 6. அவை எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை என்பனவாகும். யாப்பு இலக்கணத்தின் படி வந்து உறுப்புகள் வந்து 6 இருக்கு. அதுல முதலாவது உறுப்பு வந்து எழுத்து. சோ அதை பத்தி பார்க்கலாம். எழுத்து. யாப்பு இலக்கணத்தின் படி எழுத்துக்களை 3 பிரிப்பர். அவையாவன: குறில், உயிர் குறில், உயிர் மெய் குறில், நெடில், உயிர் நெடில், உயிர் மெய் நெடில், ஒற்று, மெய் எழுத்து, ஆயுத எழுத்து. இலக்கணத்தின் அடிப்படையில் வந்து எழுத்தை வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா, குறில், நெடில், ஒற்று. அடுத்ததா அசை. எழுத்துக்கள் ஒன்றோ சிலவோ சேர்ந்து அமைவது அசை. அது நேரிசை, நிறையசை என 2 வகைப்படும். அசை அப்படின்னா என்னென்னா, ஒரு எழுத்தோ சில எழுத்தோ சேர்ந்து அமைவது அசை எனப்படும். அது வந்து நேரிசை, நிறையசை என 2 வகைப்படும். குறில் அல்லது நெடில் எழுத்து தனித்து வந்தாலும் ஒற்றுடன் சேர்ந்து வந்தாலும் நேரிசை ஆகும். நேரிசை அப்படின்னா என்னென்னா, குறில் அல்லது நெடில் எழுத்து வந்து தனித்து வந்தாலும் ஒற்றுடன் சேர்ந்து வந்தாலும் நேரிசை ஆகும். எடுத்துக்காட்டு நா, நம், நா, நாம். அடுத்ததாக பாருங்க, 2 குறில் எழுத்துக்கள் அல்லது குறில் நெடில் எழுத்துக்கள் இணைந்து வந்தாலும் அவற்றுடன் ஒற்றெழுத்து சேர்ந்து வந்தாலும் நிறையசை ஆகும். நிறையசை அப்படின்னா என்னென்னா, 2 குறில் எழுத்துக்கள் அல்லது குறில் நெடில் எழுத்துக்கள் வந்து இணைந்து வந்தாலும் அப்புறமா அது கூட வந்து ஒற்று எழுத்து சேர்ந்து வந்தாலும் அதற்கு பெயர் தான் நிறையசை. எடுத்துக்காட்டு கட, கடல், கடா, கடாம். அடுத்ததா சீர் பாருங்க. ஓர் அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசையோ சேர்ந்து வருவது சீர். சீர் அப்படின்னா என்னென்னா, எழுத்துக்கள் ஒன்று சேர்ந்தால் அசை, அசைகள் ஒன்று சேர்ந்தால் சீர். சீர்களை ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், நாலசை சீர் என வகைப்படுத்துவர். அடுத்ததா தலை. சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவதை தலை என்பர். முதல் சீர் இறுதியிலும் வரும் சீர் முதலிலும் உள்ள அசைகள் எவ்வகை அசைகள் என்பதன் அடிப்படையில் தலைகள் 7 வகைப்படும். அந்த 7 வகைகள் என்னென்ன அப்படின்னா, நேர் ஒன்றாசிய தலை,
நிறை ஒன்றாசிய தலை எர்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை களித்தலை. ஆறாவதா ஒன்றிய வஞ்சித்தலை. லாஸ்ட் ஒன்று ஒன்றாத வஞ்சித்தலை. தலை அப்படின்னா என்னென்னா சீர்கள் வந்து ஒன்றோடு ஒன்று பொருந்துவதை தலை என்பர். தலை வந்து ஏழு வகைப்படும். அந்த ஏழு வகையை தான் பார்த்தோம். அடுத்ததா அடி. இரண்டு அல்லது இரண்டுக்கும் மேற்பட்ட சீர்களை கொண்டு அமைவது அடி ஆகும். அடி வந்து ஐந்து வகைப்படும். அந்த ஐந்து அடி என்னென்ன அப்படின்னா சீரடி, குரலடி, சித்தடி, அளவடி அல்லது நேரடி, நெடிலடி, கழி நெடிலடி என ஐந்து வகைப்படும். அடி அப்படின்னா என்னென்னா இப்போ ஒரு எழுத்து அல்லது பல எழுத்துக்கள் சேர்ந்தால் அசை, இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அசைகள் ஒன்று சேர்ந்தால் அதற்கு பேர் வந்து சீர். இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்கள் ஒன்று சேர்ந்தால் அதற்கு பேர் தான் அடி. அடி வந்து ஐந்து வகைப்படும். அந்த ஐந்து வகையை தான் நம்ம பார்த்தோம். அடுத்ததா தொடை. செய்யுளில் ஓசை இன்பமும் பொருள் இன்பமும் தோன்றும் வகையில் சீர்களுக்கு இடையிலோ அடிகளுக்கு இடையிலோ அமையும் ஒற்றுமையே தொடை ஆகும். தொடை அப்படின்னா என்னென்னா இப்போ ஒரு செய்யுள் இருக்குன்னா அந்த செய்யுளுக்கு ஓசை இன்பமும் பொருள் இன்பமும் தோன்றும் வகையில் சீர்களுக்கு இடையிலோ அடிகளுக்கு இடையிலோ அமையும் ஒற்றுமையே தொடை எனப்படும். தொடை வந்து எட்டு வகைப்படும். முதன்மையான தொடைகள் வருமாறு. முதல் எழுத்து ஒன்று வர தொடுப்பது மோனை. இரண்டாம் எழுத்து ஒன்று வர தொடுப்பது எதுகை. இறுதி எழுத்து அல்லது இறுதி ஓசை ஒன்று வர தொடுப்பது இயைபு. அடுத்ததா பாருங்க. ஒரு பாடலின் இறுதி சீர் அல்லது அடியின் இறுதி பகுதி அடுத்த பாடலில் முதல் சீர் அல்லது அடியின் முதலில் வருமாறு பாடப்படுவது அந்தாதி தொடை. இப்போ ஒரு செயல் இருக்குன்னா அந்த செயலில் வந்து முதல் எழுத்து ஒன்று வந்தால் மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்று வந்தால் எதுகை, இறுதி எழுத்து அல்லது இறுதி ஓசை ஒன்று வர தொடுப்பது வந்து இயைபு. கடைசியாக இருக்க அந்தாதி தொடை அப்படின்னா என்னென்னா இப்போ ஒரு பாடல் இருக்குன்னா அந்த பாடலில் இறுதி சீர் அல்லது அடி சீர் இறுதி பகுதி வந்து அந்த பாடலில் முதல் சீர் அல்லது அந்த அடியின் முதலில் வருமாறு பாடப்படுவது அந்தாதி தொடை. அடுத்ததா பா வகைகள். பா நான்கு வகைப்படும். அவை வெண்பா, ஆசிரியர்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. வெண்பா செப்பலோசை உடையது. அறநூல்கள் பலவும் வெண்பாக்களால் அமைந்தவை. அடுத்ததா ஆசிரியர்பா. ஆசிரியர்பா வந்து அகவல் ஓசை உடையது. சங்க இலக்கியங்கள் பலவும் ஆசிரியர்பாவால் அமைந்தவை. அடுத்ததா கலிப்பா. கலிப்பா வந்து துள்ளல் ஓசை உடையது. கலித்தொகை பாடல்களால் ஆனவை. லாஸ்டா பாருங்க வஞ்சிப்பா தூங்கல் ஓசை உடையது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா யாப் இலக்கணம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், அதோட வகைகள் என்னென்னு பார்த்தோம், அடுத்ததா பா வகைகளை பார்த்துட்டோம். அடுத்ததா பாடப்பகுதியில் இருக்க க்வெஸ்சன் அண்ட் ஆன்சரை பார்க்கலாம். பாடப்பகுதியில் இருக்க க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. க்வெஸ்சன் ஒன்று. அசை டேஸ் வகைப்படும். ஆன்சர் இரண்டு. அசை இரண்டு வகைப்படும். அந்த இரண்டு வகை என்னென்ன அப்படின்னா நேரசை, நிறையசை. அடுத்ததா க்வெஸ்சன் இரண்டு. விடும் என்பது டேஸ் சீர். ஆன்சர் நிறையசை. விடும் என்பது நிறையசை சீர். நிறையசை எப்படி வருது அப்படின்னா இருகுறில் ஒற்று வந்தால் நிறையசை. விடும் என்று சொல்ல பாருங்க, அந்த விடும் என்ற சொல்லு வந்து இருகுறில் சேர்ந்து ஒற்று வர்றதுனால நிறையசை. அடுத்ததா க்வெஸ்சன் மூன்று. அடி டேஸ் வகைப்படும். ஆன்சர் ஐந்து. அடி ஐந்து வகைப்படும். அடுத்ததா க்வெஸ்சன் நான்கு. முதல் எழுத்து ஒன்று வர தொடுப்பது. ஆன்சர் மோனை. முதல் எழுத்து ஒன்று வர தொடுப்பது மோனை. அடுத்ததா பாடப்பகுதியில் இருக்க பொறுத்துக, அதோட விடைகளை கண்டுபிடிங்க பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆன்சரை பாருங்க. வெண்பா செப்பல் ஓசை, ஆசிரியப்பா அகவல் ஓசை, கலிப்பா துள்ளல் ஓசை, வஞ்சிப்பா தூங்கல் ஓசை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாடப்பகுதியில் இருக்க க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் இதோட முடியுது. அடுத்ததா பாடப்பகுதியில் இருக்க கூடுதல் வினாக்களை பார்க்கலாம். பாடப்பகுதியில் இருக்க கூடுதல் வினாக்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. க்வெஸ்சன் ஒன்று. யாப் இலக்கணத்தின்படி பொருள்களுக்குரிய உறுப்புகள். விடை பாருங்க பக்கத்திலே இருக்கு. ஆப்ஷன் ஆ தான் சரியான விடை ஆறு. யாப் இலக்கணத்தின்படி பொருள்களுக்குரிய உறுப்புகள் ஆறு. அடுத்ததா க்வெஸ்சன் இரண்டு.
யாப்பு இலக்கணத்தின்படி எழுத்துக்களின் வகை ஆப்ஷன் ஆ தான் சரியான விடை. மூன்று, அந்த மூன்று எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னா குறில், நெடில், ஒற்று. அடுத்ததா க்வெஸ்சன் மூன்று, ஓர் அசையோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகள் சேர்ந்து அமைவது. ஆப்ஷன் ஆ தான் சரியான விடை, சி. ஓர் அசையோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகள் சேர்ந்து அமைவது, சி. அடுத்ததா க்வெஸ்சன் நான்கு, தலை டேஸ் வகைப்படும். ஆப்ஷன் இ தான் சரியான விடை, ஏழு. தலை ஏழு வகைப்படும். அடுத்ததா க்வெஸ்சன் ஐந்து, முதல் எழுத்து ஒன்று வர தொடுப்பது. ஆப்ஷன் ஆ தான் சரியான விடை, மோனை. முதல் எழுத்து ஒன்று வர தொடுப்பது மோனை. அடுத்ததா க்வெஸ்சன் ஆறு, அறநூல்கள் பல அமைந்தப்பா டேஸ். ஆப்ஷன் இ தான் சரியான விடை, வெண்பா. அறநூல்கள் பல அமைந்தப்பா வெண்பா. அடுத்ததா க்வெஸ்சன் ஏழு, சங்க இலக்கியங்கள் பலவும் அமைந்தப்பா. ஆப்ஷன் ஆ தான் சரியான விடை, ஆசிரியர்ப்பா. சங்க இலக்கியங்கள் பலவும் அமைந்தப்பா ஆசிரியர்ப்பா. ஃப்ரெண்ட்ஸ், பாடப்பகுதியில் இருக்க கூடுதல் வினாக்கள் இதோடு முடியுது. அடுத்ததா கலைச்சொல் அறிவோம், தொண்டு சாரிட்டி, ஞானி சயின்ட், தத்துவம் பிலாசபி, நேர்மை இன்டெகிரிட்டி, பகுத்தறிவு ரேஷனல், சீர்திருத்தம் ரிஃபார்ம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாபிக் வந்து இதோட முடிது. நெக்ஸ்ட் டாபிக் வந்து அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு என்ன டவுட் என்ன இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.